இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் எல்லை பகுதியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இண்டிகோ விமானம் ரெண்டும் ஒரே நிறுவனத்தை சேர்ந்த விமானம் எதிர் திசையில் நேர்கோட்டில் வந்திருக்கு இதை பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டு அறையில் இருக்கவங்க கவனிச்சிருக்காங்க நாற்பத்தஞ்சே செகண்டில் ஒரு நல்ல முடிவு எடுத்து திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த விபத்தை வந்து தடுத்து நிறுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் நேற்று பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கவுகாத்திக்கு ஒரு விமானம் இண்டிகோ நிறுவனத்தை சேர்ந்த ஒரு விமானம் பயணிகளை ஏற்றுக்கிட்டு கவுகாத்திக்கு புறப்பட்டுருக்கு அதே போல் கவுகாத்திலேருந்து கொல்கத்தாவுக்கு ஒரு விமானம் புறப்பட்டுருக்கு அதுவும் பயணிகளை ஏற்றிக்கிட்டு தான் புறப்பட்டு பட்டிருக்கு கவுகாத்தியிலேருந்து கொல்கத்தாவுக்கு புறப்பட்ட விமானம் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறாயிரம் அடிக்கு மேலே பறந்துருக்கு அதே போல் சென்னையிலேருந்து கவுகாத்திக்கு புறப்பட்ட விமானம் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் அடி மேலே பறந்துருக்கு இது பார்த்திங்கன்னா கரெக்டாக அதாவது அந்த வங்காளதேசம் இந்திய எல்லை பகுதியில் போகும்போது கரெக்டாக சாயங்காலம் அஞ்சரை மணி இருக்கும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விமானமே நேர்கோட்டில் வந்துட்டுருக்கு இதை வந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் பார்த்திங்கன்னா கவனிச்சிட்டாங்க உடனே அதாவது நாற்பத்தஞ்சு செகண்டில் விட்டுருந்தா கூட கண்டிப்பாக மோதிடும் அதை முன்னெச்சரிக்கையாக கவனித்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வேறு வழியே இல்லாமல் இந்த டூ பாயிண்ட் டூ டூன்னு ஒரு படம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து அதே ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அது என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விமானத்தை வந்து வலது புறமாகவும் ஒரு விமானத்தை பார்த்தீங்கன்னா இடதுபுறமாகவும் அப்படியே திரும்ப சொல்லிட்டாங்க அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூ டூ படத்தில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு விமானத்தை மேலேயும் ஒரு விமானத்தை கீழேயும் பறக்க விட்டுருப்பாங்க அதுவே நம்ம படத்தில் பார்க்கும்போது எவ்வளோ பயமாக இருந்திருக்கும் ஆனால் இது வந்து நேர்லேயே நடந்திருக்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பைலட்டுக்குமே நம்ம ஒரு பெரிய சல்யூட் வச்சே ஆகணும் இப்போதான் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் ஒரு பெரிய கோர விபத்து ஏற்பட்டு நம்ம மனசெல்லாம் உழுக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நூற்றி எண்பத்தொம்போது பேர் பலியான விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம மனசை ஒவ்வொரு நிமிஷமும் உலுக்கிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதை நினைக்கும் போதெல்லாம் அவங்களோட உறவினர்கள் எவ்வளோ கவலைப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் செய்தியாக பார்க்குற நமக்கு வந்து ஒன்றும் தெரியாது இது சாதாரண ஒரு செய்தியாக தான் தெரியும் அந்த விபத்தை நம்ம கண்ணை விட்டு கூட விளக்கலை அது மட்டும் இல்லாமல் அது எப்படி நிகழ்ந்ததுன்னு கூட நமக்கு இன்னும் முழுசாக தெரில அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இண்டிகோ விமானம் இப்படி ஒரு விபத்துலேருந்து தப்பிச்சிருக்கு இது வந்து நம்ம கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் மேலும் இனிமேலாவது விமான கட்டுப்பாட்டு அதிகாரிகளும் பைலட்டும் சற்று பயணிகள் உள்ளே இருக்காங்க அப்படிங்கிறது கவனத்தோட சில முன்னெச்சரிக்கைகளோட இந்த விமானத்தை இயக்கணா நல்லா இருக்கும் ஏன்னா இந்த விமான போக்குவரத்து அப்படிங்கிறது ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானது இதனால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விபத்தும் இனிமேலாவது நிகழாமல் இருக்கிறதுக்கு விமான கட்டுப்பாட்டு அதிகாரிகள் சில நல்ல முடிவு எடுத்தால் நல்லாயிருக்கும் இந்த ரெண்டு விபத்துக்கு நடுவில் நேற்று பார்த்தீங்கன்னா இன்னொரு விபத்து கூட தவிர்க்கப்பட்டது அதாவது பார்த்திங்கன்னா ஒரு தண்ணிலாரி என்னாச்சுன்னா ஃப்ளைட்டில் போய் மோதிடுச்சு கொல்கத்தாவில் நேற்று சாய்ங்காலம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது கத்தார் ஏர்வேஸ் அப்படிங்கிற நிறுவனத்தும் ஃப்ளைட் மேலே போய் மோதிருக்கு அதுக்கப்புறம் அந்த பைலட் அதாவது ஃப்ளைட் வந்து மூவாயிர டைமில் வந்து மோதிறதுனால பைலட் கவனிச்சிருக்காரு கவனித்தோடனே இறங்கி போய் பார்த்து பெரிய சேதம் ஏற்பட்டு பயணிகளை எல்லாம் இறக்கி வேறு ரறையில் தங்க வச்சு திரும்ப அடுத்த நாள் காலையில் தான் அனுப்பி வச்சுருக்காங்க இதையும் பைலட் அவர்கள் கவனிக்காமல் எடுத்துகிட்டு போயிருந்தால் இதுவும் ஒரு பெரிய விபத்து அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொல்கத்தா கட்டுப்பாட்டு அறையில் இருக்கவங்க சொல்கிறாங்க மேலும் இது போல் விபத்துகள் நிகழாமல் இருக்க நீங்கள் என்ன அறிவுரை சொல்கிறீங்க மேலும் பார்த்தீங்கன்னா விமான கட்டுப்பாட்டு அதிகாரிகளுக்கும் பைலட்டுக்கும் நீங்கள் என்ன அறிவுரை சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவலை தெரிஞ்சிக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ